அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ் மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ யூபிஎஸ் உடைய மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் இல்லை மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் இல்லை அப்படின்றது வந்து எதை பொறுத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பிராண்டை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிராண்ட் யூபிஎஸ் பிராண்ட் இருக்குது. ஸோ ஒரு பிராண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட யூபிஎஸ்க்கு மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் வேணும், என்னோட யூபிஎஸ்க்கு மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் வேணாம். ஸோ அந்த மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதாவது பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேட்டரின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் 100 பேட்டரி, அந்த 100 பேட்டரியும் நம்ம டைரெக்டாக 100 × ஒரு பேட்டரி 12 வோல்ட்டு, ஸோ 13 இல்லை 13 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து 13.5 13.7 வோல்ட்டு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ ஜென்ரலாக ஒரு 12 வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஈஸி கால்குலேஷனுக்காக. ஸோ ஒரு பேட்டரி 12 வோல்ட்டு, ஸோ அப்போ வந்து 100 பேட்டரி இருக்குது, அப்போ 100 × 12 எவ்வளோ வருது, 1200 தானே, ஓகே 1200 வோல்ட்டு. இந்த 1200 வோல்ட்டை நான் யூபிஎஸ்க்கு டைரெக்டாக அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் கிடையாது. டைரெக்டாக நான் அப்படியே அந்த 1200 வோல்ட்டை நான் டைரெக்டாக என் யூபிஎஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பேட்டரி பேங்க் இருக்குது, பேட்டரி பேங்க்லேருந்து பிரேக்கரு, ஸோ பிரேக்கர்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோடய யூபிஎஸ் உடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே வேணுமோ அங்கே போய் கொடுத்துருவேன். ஸோ இதையே ஒரு சில பிராண்ட் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த 1200 வோல்ட் 1200 வோல்ட் அதாவது அந்த நான் சொன்ன அந்த 100 பேட்டரியை பாதி பாதியாக வந்து எனக்கு பிரிச்சுருங்க. பாதி பாதினா நீங்கள் பேட்டரி பேங்கை பிரிக்க வேணாம், அதோடய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வோல்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 600 வோல்ட் 600 வோல்ட் வந்து எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 100 பேட்டரியில் ஃபஸ்ட்டு 50 பேட்டரி இருக்குல்ல, அதோட பாசிட்டிவ் கடைசி அந்த 50வது பேட்டரி இல்லை 51வது பேட்டரி அந்த ரேக்கு. ஸோ ரேக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது ரேக்கு 1 2 3 4 5 6 7 அப்படியே நீங்கள் நீட்டே வாங்க. ஸோ நீட்டே வரும்போது 50வது பேட்டரி எங்கே இருக்குது, 51வது பேட்டரி இருக்குது, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டு வந்துடணும். 50 இல்லைனா 51 ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்து வரணும். ஸோ அப்போ என்னன்னா உங்களோட பிரேக்கர் 3-போல் பிரேக்கராக இருக்கும், டிசி பிரேக்கர் டைரக்ட் கரண்ட் பிரேக்கர் 3-போல் பிரேக்கராக இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் அந்த மிட் பாயிண்ட் நான் சொன்ன அந்த மிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ 3-போல் பிரேக்கராக நீங்கள் எடுத்துகிட்டு அந்த 3-போல் பிரேக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய யூபிஎஸ் உடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் மிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில இடத்துல என் கொடுத்துருப்பாங்க நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு, மிட் பாயிண்ட் நியூட்ரல் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஸோ எல்லாம் காமன் தான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட் மிட் பாயிண்ட், ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்துடணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிட் பாயிண்டில் ஒரு இந்த பக்கம் ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு டவுன் ஆனாலும் சரி, இல்லை அந்த பக்கம் ஒரு டவுன் ஆனாலும் சரி, உங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் சென்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு பேட்டரி இதில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ஒரு பேட்டரி வந்து மைனஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1200 வோல்ட் இருக்கிற இடத்துல 600 பிரிச்சிட்டிங்க, 50 பேட்டரி இருக்குது, இப்போ திடீர்னு ஒரு பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 50 பேட்டரிலேருந்து நீங்கள் ஒன்று ரிமூவ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற அந்த மீதி இருக்கிற அந்த 100 ரெண்டு பேட்டரி ரிமூவ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு ஐம்பதுலேருந்து ஒரு பேட்டரியும் அடுத்த செட் 50லேருந்து ஒரு பேட்டரியும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த மிட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் வரும். ஸோ மிட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷனாக என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் சென்ட்ரலேருந்து ஒரு பாயிண்ட் எத்தனை பேட்டரி இருக்கோ அதில் பாதி, அந்த பாதியில் 50 or 51 இப்போ சப்போஸ் 20 பேட்டரி இருக்குன்னா அதில் 10 இல்லைனா 11 அதுலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பிரேக்கர் கொடுத்துட்டு பிரேக்கர்லேருந்து உங்களுக்கு யூபிஎஸ்க்கு கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தா மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன். இந்த மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் எதை பொறுத்து எல்லாமே அமையும் அப்படின்னா உங்களுடைய யூபிஎஸ் உடைய மேனுஃபேக்சரர், ஒரு ஒரு மேனுஃபேக்சரர் டு மேனுஃபேக்சர் வந்து டிஃபர் ஆகும் சரிங்களா. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இருந்தேன், பட் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே எனிவே, ஸோ உங்களுக்கு இந்த மிட்பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் என்னன்றது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.